ஹலோ மக்களே, நான் தான் சரண்ராஜ். வெல்கம் டு டிராவல் வித் சரண். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டிலேருந்து கிளம்பி நான் காலேஜ் போகிறேன். போகிற வழியில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் டு டிராவல் வித் சரண். ஸோ இன்னோட விளாக் எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் காலேஜ் விளாக் தான் போட போகிறேன். முன்னாடி வந்து ரொம்ப நாய்ஸாக இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து அன்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கும்பகோணத்தில் தான் படிச்சுட்டு இருக்கேன். 3 வருஷம் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணேன். ஸோ நான் விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணுறப்ப எப்படி காலேஜ் போகணும்னா, எனக்கு வந்து காலேஜ் பஸ் வந்து வீட்டுக்கிட்டே வந்துடும், தாராசுரத்துக்கிட்டே வந்துடும். ஸோ அதில் ஏறி நான் ஸ்ட்ரைட்டாக கோவிலாச்சேரி காலேஜ் போயிடுவேன். லாக்டவுன் அடுத்து பார்த்திங்கன்னா காலேஜ் பஸ் வந்து ரெகுலராக வர முடியல. ஸோ அதனால் அவுட் பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நான் இப்போ டெய்லியும் எப்படி ரெகுலராக காலேஜ் போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரெட் வைன். ஸோ ரெட் வைன் அப்படின்றது யாருன்னா, என்னோட பைக் டியோ தான். நான் டியோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் தான் காலேஜ் போயிட்டுருக்கேன். இந்த ரூட் வந்து நம்ம பிடிச்சோன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து காலேஜ்க்கே போயிடலாம். அந்த பைபாஸ் பிடிச்சா ஸோ அது வழியாக தான் நான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ரோடு. ஏன்னா ரெகுலராக இதில் தான் போயிட்டுருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நிறைய பேருக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த ரோட்டில் எனக்கு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற டேட். ஸோ அதனால் வந்து நான் காலேஜ் போயிட்டுருக்கேன். இப்போ நான் எம்பிஏ வந்து ஹெச்ஆர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனல் செம் வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த ரோடுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல். நான் வந்து காலேஜ்லேருந்து Y1 பஸ்ஸில் தான் போவோம். இந்த ரோட்லலாம் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் எங்களுக்கு, எங்கள் பஸ் மெமரிஸ்லாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ரோடு வந்துட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து காலேஜ் இருக்க போது இந்த ரோடெலாம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ வந்து லாக்டவுனுக்கு அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோடு வந்து ரொம்ப பெருசாக்கியிருக்காங்க, பைபாஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நாங்கள் காலேஜில் போகிறப்ப டெய்லியும் பார்ப்போம். இங்கே ஒரு கோயில் கூட இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு மெமரிஸ் எங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலி நான் எங்கள் காலேஜை ரீச் ஆக போகிறேன். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் அவங்களோட பர்த்டே வந்து இந்த ரோட்டில் தான் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட் பஸ்ஸில் வர எல்லாருமே அந்த மெயினில் இறங்கி இதுக்குள்ளே நடந்து தான் போனோம். இது ஒரு கேட். ஸோ மெயின் கேட் வந்து அந்த சைட் தான் இருக்குது. அன்னை காலேஜ் அப்படின்னு லோகோலாம் போட்டுருக்கும். ஸோ அது வழியாக தான் நமக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். நம்ம காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு நேச்சுரலோட ஜாயின் பண்ண ஒரு காலேஜாக தான் இருக்கும். ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ரோடுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலேஜில் படிச்சுட்டு நிறைய பேர் நல்ல நிலைமைக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த ரோடு வழியாக தான் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு எப்போ ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம காலேஜ் வந்துட்டோம். டேன் 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 டேன். ஆக்சுவலாக இந்த மியூசிக் நான் போகணும்னு நினச்சேன், பட் காப்பி ரைட்ஸ் கிளைம் பண்ணும். அதனால் என்னோட ஓன் வாய்ஸில் வந்து நான் பாடியிருக்கேன். ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் வந்து தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம காலேஜுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலி நம்ம காலேஜுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம காலேஜ் உள்ளே வந்தனுமே நம்ம கண்ணில் படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்டீன் தான். ஸோ யாருமே வந்து பசியோடு இருக்கக்கூடாது, அவங்க பசியெலாம் போகணுன்றதுக்காகவே கேன்டீனை ஃபஸ்ட்டாகவே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம காலேஜில் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, 2-வீலரில் வர எல்லாருமே மஸ்ட்டு வந்து ஹெல்மெட் வச்சுருந்தால் தான் உள்ளார பார்க் பண்ண முடியும். ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக எல்லாருமே மஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா சென்னை பைபாஸ். ஸோ நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக காலேஜ் வந்து என்ன ரூல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஹெல்மெட் இருந்தால் மட்டும்தான் 2-வீலரை வந்து நம்ம உள்ளார பார்க் பண்ண முடியும். ஸோ அந்த ரூல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோன் பெஞ்ச்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மெமரிஸாக இருக்கும். ஸோ இது வந்து கேர்ள்ஸ் கேன்டீன் வே முன்னாடிலாம் இருக்கும். ஸோ பாய்ஸ் வந்து இந்த மெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பர்டிகுலராக இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பிளேஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இங்கே தான் பேசினேன், ஃபஸ்ட்டு நான் இங்கே தான் டான்ஸ் ஆனேன், அது இல்லாமல் நான் இங்கே தான் டிகிரியும் வாங்கினேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்பவே மெமரபுளான ஒரு பிளேஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்க்குற வீடியோ வந்து 2018 எடுத்தது. நான் செகண்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறப்ப சமத்துவ பொங்கல் அப்போ எடுத்த ஒரு டான்ஸ் வீடியோ தான் இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு அப்போ தான் காலேஜில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு எப்படி டான்ஸ் ஆகணும்னு கூட தெரியல. என் காஸ்ட்யூம்லாம் பாருங்கள், ரொம்ப காமெடியாக ட்ரெஸ் போட்டு தான் நான் ஆடி இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து எனக்கு வந்து நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நான் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சு நான் இந்த டான்ஸ்னாலே இப்போ நான் வந்து ஃப்ரீ சீட்டில் கூட படிச்சிட்ருக்கேன். எனக்கு காலேஜ் வந்து எந்த ஒரு ஃபீஸுமே வாங்காமல் என்னை ஃப்ரீயாக படிக்க வச்சிட்ருக்காங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வந்து எப்படி மேலே கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு வந்து அன்னை காலேஜ் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். நான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் படிக்க வச்சுருக்காங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் மேம். ஸோ பிரின்சிபல் மேம் வந்து எனக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க அன்னை காலேஜில். எங்கே என்ன காம்படிஷன் நடந்தாலும் எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் சொல்கிறது, அவங்க ஒரு வார்த்தை சரண்ராஜ் நேம் எழுதுங்க அப்படின்னு அவங்க எல்லாம் ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஸோ நிறைய வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி தருவாங்க. வெளில எங்கேயாவது கவர்மெண்ட் சார்பாக ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தால் என்னை வந்து ரொம்பவே அலோவ் பண்ணி எனக்கு பர்மிஷன் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. ஸோ நம்ம காலேஜோட ஸ்பெஷல் என்னென்னா, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை பார்த்துட்டு அதை எப்படி மேலே கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக எல்லா ஸ்டாஃப்மே உங்களுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் பிரின்ஸிபல் மேம் ரொம்ப சப்போர்ட், வைஸ் பிரின்ஸிபல் சார், எல்லா ஸ்டாஃப்மே வந்து நமக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்து நம்மளோட டேலண்ட்டை வெளில கொண்டு வர ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பிரின்ஸிபல் மேம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னோடய டேலண்ட் வெளில கொண்டு வரத்துக்கு.
சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. அதில் ஒன்று தான் நம்ம வந்து எப்படியாவது டிவியில் பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அது வந்து அன்னை காலேஜ் மூலியமாக எனக்கு வந்து நிறைவேறிருக்கு. எப்படின்னா வசன் டிவிலேருந்து வந்து அன்னை காலேஜில் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, இப்படி வந்து உங்கள் காலேஜில் வந்து நாங்கள் ஒரு ஷூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ பிரின்ஸிபல் மேம் சொன்னது என்னன்னா, எங்கள் காலேஜில் ஒரு பையன் இருக்கான், அவனை நீங்கள் பேச வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிளேஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் அன்னை காலேஜோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். நம்ம காலேஜில் உள்ள பசங்களுக்கு நம்ம வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ட்ரீமாக இருந்த வசன் டிவியில் வந்து என்னை பேச வச்சுருந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரின்ஸிபல் மேம். ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க, அப்புறம் மற்ற எல்லா ஸ்டாஃபுமே வைஸ் பிரின்ஸிபல் சார்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய டேலண்ட் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தேன், அந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து என்னை பாராட்டினாங்க, அது காரணம் அன்னை காலை. ஸோ நம்ம காலேஜ் பற்றி சொல்லினா இந்த ஒரு வீடியோ போதாது, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ட் பார்ட்டாக உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ மறக்காமல் அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். எனக்கு லைஃப்பில் நடந்த மறக்க முடியாத விஷயங்கள், எனக்கு யார் யாரெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கா, காலேஜ் எவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கு, அன்னை கலைச்சிறகள் டீம் பற்றி, என்னோடய மாஸ்டர்ஸ் பற்றி, அப்போ பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் தரேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் முடிச்சுட்டு போனவங்களுக்கு அவங்களோட மெமரிஸ்லாம் மறுபடியும் பேக் கொண்டு வரதுக்காக இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். டாடா, பாய்.